எப்படி சார் எடி மாறாதான் படம் நல்லா இருக்கு ப்ரோ. அடல்ட் கண்டென்ட் மாதிரியே கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஆஃப் அந்த ஹிஸ்டாரிக்கல்ன்ற மேட்டர்ல கொஞ்சம் சுவைச்சிட்டாங்க. கதை கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாங்க. கதை இல்லை அது ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பாக அதை பார்க்கணுமாங்கிற வேண்டிக்கு ஆயிடுச்சு. அது ஒரு வெறுப்பாகிடுச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் பற்றின ஒரு ஒரு வேலை ஏதாவது கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கலாம். ரொம்ப டம்மியாக முடிச்சிட்டாங்க. படம் பார்த்த ஃபீலே இல்லாத மாதிரி ஆகிட்டாங்க. அதுதான் காமெடி ப்ரொசஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. மேடம் குமார் ஜோஷி பார்க்கறது பெரிய விஷயம். தமிழ் சினிமாவை பார்க்க போகிறோம்ங்கிறதுனால ஒரு எந்த இருக்குது. கிட்டத்தட்ட 413,000 பேர் கிட்டத்தட்ட புக் மை ஷோலேயே லைக்ஸ் கொடுத்தாங்க. அவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்த படம் சன்னியால் சண்டேட்டு. அந்த வகையில் சன்னி ரோயனை ஹாரராக காட்டுறேன் ஹாரருங்கிற சண்டே கிளாமராக காட்டுறங்கிற விஷயத்தில் குறை வைக்கல. பட் கிளாமராக வச்சுட்டு அவங்க காஸ்ட் பேக் ஸ்டோரியையும் அவங்க போட்டிருந்த காஸ்டிங் வைஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் மேட்ச் பண்ணாமல் வச்சுட்டாங்களோன்னு தோணுச்சு. அவங்களை வேறு மாதிரி ஒரு கொண்டுட்டு அந்த வகையில் மாறி கழிச்சு பாவஜி பாட்டு இருக்குது. பாட்டு வயசு பாட்டு நல்லா இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது. சந்தேகமா பாட்டு மியூசிக் நல்லா இருக்குது. யாருக்காக இந்த படத்தை பார்க்கலாம்? அதான் சொல்கிறேன், பாட்டுக்காக பார்க்கலாம், சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பிளே நல்லா இருக்குது. செகண்ட் ஆஃப் பிளேஸ் நல்லா பண்ணி தஷா குப்தா ஜிபி முத்தி ஆக்டிங்லாம் இல்லை. அவங்களாம் தேவையில்லாமல் தான் எழுதிருக்காங்க. போஷத்தே தேவையில்லை. தசா குப்தா வந்து ஒரு லேடி போர்ஷன் வேணும் கிடையாது. தசா குப்தா எடுத்துக்கிட்டாங்க. தசா குப்தா படத்தில் ஒரு பெரிய ரோல் கிடையாது. எந்தாத்த போர்ஷனாலையும் பெருசாக இருக்கும் பெருசாக கிடையாது. அதே மாதிரி தான் ஜிபி முத்தி ரமேஷ் ப்ரோ அந்த ரோல் நல்லா இருக்குது. சதீஷ் ப்ரோ அந்த ரோல் நல்லா இருக்குது. யோகியானா பிஸி ஷெடியூல் இருக்கிறதுனால அவர் சின்ன போர்ஷன் கொடுத்து சின்னதாக வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு. மற்றபடி பிள்ளைகளாக இருக்குது. நல்ல டிரைவர் வரணும்னா சதீஷ் ப்ரோ.